கொரோனா காலம் என்பதால் பிஜேபியினர் வேல் யாத்திரையை கைவிடுவதே நல்லது என்ற மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருத்தணி முதல் திருச்செந்தூர் வரை பிஜேபி நடத்துவதாக அறிவித்திருந்த வேல் யாத்திரைக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜெயக்குமார் ஊர்வலங்கள் மூலம் கொரோனா பரவல் உருவாகும் என அச்சம் தெரிவித்தார். எனவே தமிழக பிஜேபியினர் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் 744 பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 57 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தோப்புத்துறை என்ற இடத்தில் நேற்றிரவு நடைபெற்ற அரசு விழாவில் உரையாற்றிய அமைச்சர் ஓ எஸ் மணியன் பெண்களின் முன்னேற்றம் தொடர்பான திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கி வருவதாக தெரிவித்தார். விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன் பி நாயர் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஆவி நிறுவனம் கடந்த செப்டம்பர் மாத கணக்கின்படி 26.86 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் ஆவின் இல்ல வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ஆவின் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட தீபாவளி சிறப்பு இனிப்பு வகைகளை அறிமுகம் செய்தார். இந்த ஆண்டு 100 டன் இனிப்பு வகைகளை தீபாவளிக்கு விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பால்வளத்துறை மற்றும் ஆவின் நிறுவனத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை மாநகரில் ரோந்து வாகனத்தில் பொதுமக்கள் புகார் அளிக்கும் திட்டத்தில் முதல் நாளில் மட்டும் 76 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. காவல் நிலையத்திற்கு நேரில் வர முடியாத பொதுமக்கள் அந்தந்த பகுதிக்கு வரும் ரோந்து காவல் வாகனத்தில் புகார் அளித்து அதற்குரிய ஏற்பு ரசீதை பெற்றுக்கொள்ளும் புதிய திட்டத்தை மாநகர காவல் ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வால் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ரோந்து வாகனத்தில் கொடுக்கப்படும் புகார் மனு மீது மாநகர காவல்துறை அதிகாரிகள் வீடு தேடி சென்று விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள். இஸ்ரோவின் PSLV-C49 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இந்த ராக்கெட் மாலை 3:02 1வது ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் பாய்கிறது. இந்த ராக்கெட்டில் இந்தியாவுக்கு சொந்தமான EOS-01 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ராக்கெட்டில் வணிக ரீதியிலான 9 செயற்கைக்கோள்களும் விண்ணுக்கு அனுப்பப்படுகிறது. இந்தியாவின் 51வது PSLV ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதற்கான 26 மணி நேரம் கவுண்டவுன் இன்று பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. வடமும்பையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இலவசமாக வழங்கும் முகாமை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். கொரோனா ஊரடங்கு பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி வடமும்பையின் காண்டிவலியில் உள்ள பொயின்சூர் ஜிம்கானா என்ற இடத்தில் இந்த முகாம் நடைபெற்றது. மொத்தம் 1035 மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் இலவச உபகரணங்களை வழங்கினார். மொத்தம் 3 நாட்கள் இந்த முகாம் நடைபெறும். கிராம சபை கூட்டங்களை கூட்ட தமிழக அரசுக்கு உத்தரவிட கோரிய வழக்கில் அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணா மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா தொற்று காரணமாக கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை ரத்து செய்யும் அதிகாரம் உள்ள நிலையில் குறிப்பிட்ட விவகாரம் பற்றி தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என கூற அரசுக்கு எங்கே அதிகாரம் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனு மீது ஜனவரி 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். தீபாவளி பண்டிகை நாளில் எப்போது பட்டாசு வெடிக்கலாம் என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சிங்கம்பேட்டை என்ற இடத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது பட்டாசு வெடிக்கும் நேரம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். இதன்படி தீபாவளி பண்டிகை நாளில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசு வெடிக்கலாம் என அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும்,
ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.